முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையமான சதோச நிறுவனத்தில் அரிசி இறக்குமதி செய்ததில் 5 மில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றிருந்தது. இந்த மோசடி இடம்பெற்ற காலப்பகுதியில் வர்த்தக அமைச்சராக ரிஷாட் பதியுதீன் செயற்பட்டிருந்த நிலையில் அது குறித்து இன்றைய தினம் அவரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவில் விசாரணைகளுக்கு முன்னிலையாக்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், தற்போதுள்ள அமைச்சு பதவியை பொறுப்பேற்பதற்கு முன்னரான சில விடயங்கள் குறித்து வாக்குமூலத்தை பெறுவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார்.